திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காபாய் கனகத்தரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி படைக்கலமாக உன்னாமத்து எழுத்தஞ்சி நாவினில் கொண்டேன் இடைக்களமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்சைகின்றேன் புடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி துணிறு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில் சிற்றம்பலத்து அரணே. ஆதீன குரு முதல்வர் அருள் திரு சத்தியஞான சுவாமியுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டும் தர்மமிகு சென்னையில் வளர் கந்த கோட்டத்துள் என்று பாடியருளிய அந்த வாக்கிற்கு ஏற்ப இங்கே சென்னையிலே தர்மயாதனத்து சமய பிரச்சார மணிமண்டபத்திலே மிக அருமையான முறையிலே இன்றைய தினம் ஓம் நமச்சிவாய பன்னீர் திருமறை மன்றத்தின் ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தர்மயாதீனம் குருமகா சன்னிதான அவர்களுடைய அருளாணையின் வண்ணம் இங்கே வருகை பிறந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பரான் அவர்களுக்கும் அதே போன்று ஈரோடு சிவகிரி ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கே எழுந்தள்ளி இருக்கிறார்கள். மையன்பர்களும் பக்தகோடுகளும் பெருமளவிலே வருகை வந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே உங்கள் அத்துணை பேருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஓம் நம சிவாயா பன்னீர் திருமலை மன்றத்தினுடைய தலைவர் குத்தாலலிங்கம் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாமன்ற தலைவராக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ருத்ராட்ச நடராஜன் அவர்கள் அருமையாக திருமறையை பண்ணோடு பாடுகிறார்கள். இந்த வயதிலும் அந்த குரல் நடுக்கம் இல்லாமல் பண்ணோடு பாடுவது என்பது எல்லோருக்கும் வந்து விடாது. அது அப்படி பரம்பரையாக வந்தாதான், இல்லைன்னா ஓதுவா மூர்த்திகளிடம் சென்று படிக்க வேண்டும். அப்படி அருமையாக பாடியிருக்கக்கூடிய ருத்ராட்ச நடராஜன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கெல்லாம் சிறப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தமிழ் சைவ பெருமக்கள் மன்றத்தினுடைய தலைவர் மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்களுக்கும் அவரை சார்ந்த பெருமக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதே போன்ற நிகழ்ச்சிகளை மிக அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருணை முருகன் அவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நால்வர் பெருமக்களுடைய அந்த திருநாமங்களுடைய பெயரால் இன்றைய தினம் விருது பெறுவதற்கு பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தூத்துக்குடி ஆலால சுந்தரர் வேத சிவாகம பாடசாலையுடைய நிறுவனர் சிவஸ்ரீ செல்வம் பட்டர் அவர்களுடைய சார்பாக பிரதிநிதியாக அவருடைய பிரதம மாணாக்கர் அங்கே வேதங்களையெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஹரி சிவாச்சாரியார் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேற் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே என்ற சைவ எல்லப்ப நாமலுடைய வாக்கிற்கு ஏற்ப இன்றைய காலகட்டத்திலே திருமுறை மிக ஒரு எழுச்சியோடு பக்தர்களிடையே பாராயணம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சைவ சித்தாந்தம் திருமுறை இவைகள்லாம் மக்களிடம் சென்று ஒரு எழுச்சி ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அந்த உண்மையான தத்துவங்களையும் திருமுறையுடைய பொருளையும் புரிந்து எல்லோரும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு சைவ ஆதீனங்கள் பெருமுயற்சி செய்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தர்ம ஆதீனத்தின் சார்பாக திருமறை சித்தாந்தம் நேர்முக பயிற்சி மையம் பல்வேறு இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே சென்னையிலே கூட இந்த இடத்திலே வாரந்தோறும் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் எல்லாம் தொலைக்காட்சியின் மூலமாகவும் பத்திரிகைகளின் வாயிலாகவும் தான் நம்முடைய சமயத்தை நாம் ஒரு சிலர் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கே சென்று படித்தால் அந்த தத்துவங்களையும் திருமுறைகளையும் முறையாக உணர்ந்து ஓத முடியும் என்பதை தெரிந்து அறிந்து வர வேண்டும்.
அது அதை இப்போ நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, திருமுறைக்கு ஏற்றம் தரக்கூடிய பெருமை அற்புதங்களை செய்திருக்கக்கூடிய திருமுறைகள், நம்முடைய மூவர் முதலிகளும் பல்வேறு தலங்களுக்கு நடந்து சென்று அற்புதங்களை நிகழ்த்தி திருமுறைகளை நமக்கு அருளி இருக்கிறார்கள். அப்பர் பெருமானுடைய அந்த அற்புதத்தை செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிற போது, மூத்த திருநாவுக்கரசு என்று சொல்லப்படக்கூடிய நாயன்மார் வீட்டிலே அங்கே போய் திரு அமுது செய்வதற்காக செல்கின்றார். அங்கே குழந்தை அரவம் தீண்டி இழந்து விடுகிறான். அப்பர் பெருமான் அந்த குழந்தைக்கு ஒன்றுகொலாம் என்ற பதிகத்தை பாடி சிவபெருமானுடைய அருளை பெற்று அந்த விஷத்தை நீங்க வைத்ததாக, பதிகம் பாடி நீங்க வைத்ததாக நாம் திருமுறைகளிலும் புராணங்களிலும் பார்க்கிறோம். ஆனால் இதையே சினிமாவில் கொஞ்சம் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா அந்த நாகமே வந்து அந்த விஷத்தை எடுத்ததாக திரைப்படத்தில் அப்படி முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் நாம் சரியான பொருளை, உண்மை பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்தந்த சமயத்திற்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய மடங்கள் ஆதீனங்கள் அவர்கள் மூலமாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஞான பண்டாரங்களை சாத்திரங்களை நாம் அவர்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். சைவம் என்றால் சைவ ஆதீனங்கள், வைணவம் என்றால் ஜிஎஸ் சுவாமிகள் இருக்கிறார்கள், சாக்தம் என்றால் அதற்கு சக்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய சக்தி வழிபாட்டில் இருக்கக்கூடியவரிடம் சென்று கேட்க வேண்டும். அதுவும் புதுசு புதுசாக வர்றாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம்தான் ஏற்படும். பாரம்பரியமாக, அதனால தான் இன்றைக்கு இந்த பாரம்பரியம் பரம்பரை அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இங்கே மேடையிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் எதிலிருந்தும் மாறிக்கொள்ள முடியாது, கூடாது. சைவ ஆதீனங்களுக்கு என்று ஒரு சில கோட்பாடுகள் கொள்கைகள் இருக்கிறது, அந்த கொள்கையிலிருந்து ஒரு சிறிதும் நாங்கள் விலகக்கூடாது. அப்படிதான் எங்களுக்கு உபதேசிக்கப்பட்டு அந்த ஞானபீடத்திலே அமர வைக்கப்படுகிறார்கள். எப்படி ஒரு நீதிபதியாக இருக்கட்டும் அல்லது அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு இரகசிய காப்பு பிரமாணம் செய்கின்றபடி அந்த ஞான உபதேசம் செய்விக்கப்பட்டு அந்த ஞானபீடத்திலே அமர வைக்கப்படுகிறார்கள். அப்போ அதனால தான் இவர்களுக்கு இவ்வளவு பெருமை. நம்முடைய முன்னோர்கள் நால்வர் பெருமக்கள் நமக்கு காட்டிய வழி, அதிலிருந்து ஒரு சிறிதும் விலகி செல்லக்கூடாது. அதனால்தான் இன்றைக்கும் அந்த பரம்பரை பாரம்பரியத்திற்கு மிகவும் மதிப்பு வழங்கப்படுகிறது. இன்றைக்கு பொருள் இல்லாமல் இருக்கலாம், அருள் நிறைய இருக்கு, அது வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த சைவ ஆதீனங்களிலே எத்தனை குருமகா சன்னிதானங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். தர்மை ஆதீனத்திலே பரிகளசேடம் என்று ஒரு ஒரு விசேடம் இருக்கிறது. பரிகளம் என்றால் உணவு சாப்பிடக்கூடிய தட்டு. ஒரு அன்பர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குருமகா சன்னிதானம், மூன்றாவது குருமகா சன்னிதானம் என்று நினைக்கிறோம், ஆறாவது குருமகா சன்னிதானம், அவர்கள் காலத்திலே ஒரு அன்பர் வருகிறார், குழந்தை பாக்கியம் இல்லை, உடனே அந்த சேடம் குருமகா சன்னிதானம் சாப்பிட்ட அருந்திய அந்த சிறிது எடுத்து கொடுக்கிறார். அதை சாப்பிட்டு குழந்தை, அந்த அருமையான குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா? பரிகள சேடம்னே பேர் வைக்கிறார். இப்படி அற்புதங்களை ஒரு சித்தருக்கு தன்னுடைய தப வலிமையெல்லாம் கொடுத்து அவர் மேலே செல்வதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பொதுவாக சமய தீட்சை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு நேரம் அனுஷ்டானம் செய்யணும். அனுஷ்டானம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. விசேட தீட்சை பெற்றுக்கொண்டவர்கள் இரு நேரம், காலை மாலை. நிர்வாண தீட்சை பெற்றுக்கொண்டவர்கள் மூன்று பொழுது. ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் நான்கு பொழுது சந்தி செய்ய வேண்டும். சரி, இதில் தர்மயாதீனத்தில் ஒரு
சந்தியாவந்தனத்தை அந்த சித்தருக்கு இன்றைக்கும் கொடுப்பதாக ஐதீகம் இருக்கிறது என்றால் அற்புதங்களை நிகழ்த்திய மடங்கள் மன்னர்களுக்கு சும்மா சாதாரணமாக இன்னைக்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான நிலங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். நம்முடைய முருகன் அவர்கள், அருணை முருகன் அவர்கள் சொன்னாங்க, செங்கோல் ஆதீனத்திற்கு வருகை தந்திருக்கிற போது அந்த திருமடத்து வரலாற்றை நமக்கு சொன்னாங்கன்னு. அதில் ஒரு சில விஷயங்கள், அற்புதங்களை நிகழ்த்தித்தான் மன்னர்களுக்கு ராஜகுருவாக இருந்தார்கள். எப்படி? செங்கோல் ஆதீனத்து 18வது திகம்பர சித்தர் அவருடைய காலத்திலே பாண்டிய மன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய இடர்பாடு வருகிறது. சோழ மன்னனுடைய படையெடுப்பின் காரணமாக நாடு நகரங்களை எல்லாம் இழந்து நம்முடைய 18வது சித்தரிடம் சென்று சரணடைகிறான். அப்போ அங்கு இருந்த செங்கலை அப்படியே தொட்டு அவை அத்தனையும் தங்கமாக மாறிவிடுகிறது. இதையெல்லாம் எடுத்துட்டு போய் போர் வீரர்களை பெருக்கி கொண்டு யுத்தம் செய், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அருளாசி புரிய, அதன்படி அவருக்கு வெற்றி கிடைத்த காரணத்தினால் செங்கோலை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த உரிமை அந்த ராஜகுருவாக இருக்கக்கூடிய கிடைத்தது. அற்புதங்களை தபத்தின் மூலமாக செய்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய ஒரே விஷயம், திருமுறைக்கு இவ்வளவு ஏற்றம் கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் சரி. திருவாசகம் முற்றுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 11 இசைபாடும் அடியார்கள் கூடியாக மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மறுபுமிடம் எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் அது உடையவனாய். ராவணனுக்கு 3 கோடி வாழ்நாள் சுவாமி கொடுக்கிறாரு. எதனால கொடுத்தாரு? அங்கே கைலாய மலையிலே மலைக்கு கீழே மாட்டிக்கொள்கிறான் சுவாமி. கால் கட்டை விரலை அழுத்தி கொள்ள மாட்டிக்கொள்கிறான். பல யுகங்களாக அழுது புலம்புகிறான் ராவணன். அப்பொழுது வாகீசர் என்ற முனிவர், ராவணா ஏனப்பா இப்படி கதறுகிறாய், சாமி சாமகான பிரியராயிற்றே, நீ சாமகானம் பாடினா உனக்கு எல்லாம் நன்மை கிடைக்கும் என்று சொல்ல, தன்னுடைய தொடை எலும்புகளை எடுத்து வீணையாக மீட்டி சாமகானம் பாடி 3 கோடி வாழ்நாள் பெற்றதாக வரலாறு கூறுகிறது என்றால் அதுதான் பண்ணோடு பாடணும். அப்படின்னா எழுதலாம் கொடுக்கிறார், மண்ணின்றி விண் கொடுக்கும் தேவலோகத்தையே கொடுப்பார் சுவாமி. அப்போ பண்ணோடு பாடினா ஏன் பண்ணோடு பாடணும் பாடணும்? இசைக்கு சுவாமி இறங்குகிறார். அது அந்த இசையோடு அந்த திருமுறையை பாடும்போது அருளாளருடைய அருள் வாக்கு, எனதுரை தனதுரை என்று சொல்லப்படக்கூடிய அருள் வாக்கு, அதன் காரணமாக நமக்கு நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்படும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்காகவே பாடப்பட்டது அற்புத பதிகங்கள். எண்ணற்ற பதிகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இதையாவது படிக்க வேண்டாமா? நான் பல இடத்துல சொல்றது உண்டு, நம்முடைய இந்து சமயத்தை சார்ந்த சைவ சமயத்தை சார்ந்த குழந்தைகளை அழைத்து சுவாமி மேல ஏதாவது ஒரு தேவாரம் பாடு என்று சொன்னால் நம்ம குழந்தைகள் கொஞ்சம் தயங்குகிறார்கள். ஆனா இலங்கை தமிழர்கள் அப்படி அல்ல, நான் சொல்றேன்னு தவறா எடுத்துக்காதீங்க. இலங்கையில இருந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த குழந்தைகளுக்கு பஞ்சபுராணம் பாடு என்றால் 5 அருமையாக பாடுகிறார்கள் அந்த புராணத்தை. நம்ம குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தயக்கம் பயம் இருக்கு. ஆனா அதே இது மாற்று சமயத்தை சார்ந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு பாட்டு பாடுனா 10 பாட்டு பாடுறாங்க. ஆனா அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த பாட்டை கேட்கறதுனாலையோ பாடுவதனாலையோ எந்த புண்ணியமும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. ஆனா அவர்கள் பாடுகிறார்கள். நமக்கு அவ்வளவு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறது. விறகில் தீயினன் பாலில் படுனை மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இறைவனை பார்க்க முடியுமா? அப்போ சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார். பார்க்க முடியும். எப்படி? விறகில் தீ இருக்கு அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இப்போ நம்புவாங்க. ஐயா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம்ல. இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கிறேன்.
விறகில் தீயினன், விறகில தீ இருக்குன்னா யாரும் சொல்ல நம்ப முடியாது. அந்த காலத்தில் அதுக்கு நெருப்பு வேணும், அப்போதான் எரியும். ஆனால் டிஸ்கவரி சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே தனியாக விட்டு விடுவார்கள். அவங்க ஒரு கட்டையை வச்சு வேகமாக கடைஞ்சா, ஒரு குச்சியை வச்சு கடையிற போது அதிலிருந்து நெருப்பு உருவாகி எதில் இருக்கோ அதிலிருந்து தான் தோன்றும். உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது. சர்க்காரியவாதம், சைவ சித்தாந்தம். அதன்படி விறகில் தீ இருந்தால் ஒழிய அது தோன்றாது, வெளிப்படாது. அதுதான் சொல்கிறாரு, விறகில் தீயினன். விறகுளை எப்படி சுவாமி மறைஞ்சிருக்காரோ தீயாக, அது மாதிரி விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல். இன்னைக்கு பால், பாலில் அந்த காலத்தில் அம்மா என்ன செய்வாங்க, உறவுட்டு தயிராக்கி, தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் பாலில் உற ஊற்றி தயிராக்கி அதை கடைஞ்சா வெண்ணெய் வருமானா? வராது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கடையிறது அப்படிங்கிறது யாருக்காவது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியுமான்னா, தயிர் மத்தை கொண்டு கடைவது தெரியாது. இன்னும் வந்து கொஞ்சம் காலத்தில் அம்மி, கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாமே தெரியாமல் போயிடும். அப்படி அந்த நெய் எப்படி பாலில் இருக்கோ அதுபோல மறைய நின்றுள்ள மாமணி சோதியான். சரி, இப்படி யாருமே பார்க்கலன்னா இல்லாத பொருளை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும், நம்ப முடியும்? சும்மா யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியா? அது எப்படி பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல. அதுக்கு தான் சொல்கிறாரு, நான்கு வகை வழி சொல்லப்பட்டிருக்கிறது. சரியை, கரியை, யோகம், ஞானம், நான்கு மார்க்கங்கள். சரியா மார்க்கத்தில் இறைவனை ஆண்டவனாகவும் நாம் அவருடைய அடிமைகளாகவும் மார்க்கம். கிரியா மார்க்கம், ஞான சம்பந்த பெருமான் அப்பா புள்ள, இறைவனை தந்தையாகவும் தன்னை குழந்தையாகவும் பாவித்துக் கொள்வது. மூன்றாவதாக யோக மார்க்கம், மணிவாசகர் அவர் யோக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக மார்க்கம், சன்மார்க்கத்துக்கு சுந்தர மணிகாசுவரர் சொல்லப்பட்டிருக்கு. ஆக எப்படி அவரை அடைவது என்பதற்கு நான்கு வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. உறவு கோல் நட்டு, அது என்ன உறவு? அதுதான் நான்கு உறவு. ஒன்று அப்பா புள்ள, இல்லாட்டி கணவன் மனைவி, அல்லது யோக மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய உறவு முறைகள். இப்படி உறவு என்ற கோலை நட்டு, உணர்வு என்ற கயிற்றினால் நாம் முருக வாங்கி கடைந்தால் இறைவன் சிவபெருமான் நமக்கு வெளிப்படுவான் என்று அப்பர் பெருமானுடைய தேவாரம் சொல்கிறது என்றால், திருமுறைகள் மூலமாக நாம் எல்லா சித்தாந்தங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சித்தாந்தம் படித்தவர்கள், நல்ல முறையிலே குருமுகமாக படித்தவர்கள் மூலமாக கேட்டால்தான் அது நமக்கு புரியும். புலவர்களை வைத்துக்கொண்டு நாம் அதற்கு பொருள் விளக்கம் கண்டால் அது அப்படித்தான் இருக்கும். ஆகையினாலே அருமையாக தர்ம ஆதீனம், திருவாவூர்தரை ஆதீனம், இப்படி எல்லா மடங்களும் ஆதீனங்களும் திருமுறைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அங்கே பெருமளவு சென்று நீங்கள் படிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நல்ல கல்வி நிலையங்களிலே படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பார்த்து 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 அந்த குழந்தைகளுக்கு நல்ல பொருட்களாக வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய சமயத்தை சார்ந்த கல்வியை அந்த குழந்தைகளுக்கு முறையாக சொல்லிக் கொடுப்பது இல்லை. ஆகையினாலே தான் கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற நிகழ்ச்சிகள். ஏன் இங்கே தூத்துக்குடியிலிருந்து, ஈரோட்டிலிருந்து, தர்மபுரத்திலிருந்து இப்படி குருமகா சன்னிதானங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் மூலமாக நல்ல கருத்துக்கள், அறிவுரைகள் இந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்திலே கிடைக்கப்பெற வேண்டும். அதன் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் குழந்தைகள் நல்லவர்களாக, ஒழுக்கமுடையவர்களாக இருக்க முடியும். இது சத்தியம். ஆகையினாலே நீங்கள் எவ்வளவுதான் நல்லா படிக்க வச்சாலும், நல்ல கல்வி கற்றுக்கொண்டாலும், அந்த குழந்தைகள் நல்லவர்களாக, ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க.
நம்முடைய திருமறைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய சமய சின்னங்களாக இருக்கக்கூடிய திருநீறு, உருத்திராக்கம், குங்குமம், சந்தனம் இதையெல்லாம் குழந்தைகளுக்கு இட்டுக்கொள்வதற்கு பழக்கப்படுத்துங்கள். திருநீறு எப்பெல்லாம் பூசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நெற்றி நிறைய திருநீற்றை பூசிக்கொள்ள வேண்டும். திரிபுண்டரமாக தீட்சை பெற்றவர்கள் தான் பூசிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில இடத்துல அபரகாரியம் சொல்லக்கூடாது அந்த விஷயத்த. அந்த நேரத்தில் சைவ பெருமக்கள் நிறைய இருக்காங்க, அதனால தெரிஞ்சுக்கணும். எத்தனை இடத்துல திருநீரை குழச்சி பூசணும்னு தெரியல. அதுக்கு ஒருத்தர் நின்று இப்படி பூசு அப்படி பூசுன்னு சொல்ல கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த சமுதாயம் போய்கொண்டு இருக்கிறது. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அபரகாரியத்தில் 16 இடங்களில் குழச்சி பூசணும். சும்மா சினிமாவில் வர்ற மாதிரி இஷ்டத்துக்கு பூசக்கூடாது. திருநீர் பூசுறதுக்கு முறைகள் இருக்கிறது. அந்த திருநீற்றினை அபிமந்திரிக்க வேண்டும். குறைந்தபட்சம் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் பதிகத்தை சொல்லியாவது பூசணும். குறைஞ்சது இல்லாட்டி எல்லாம் முறை இருக்கு. அதனால் குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தால், அவர்கள் ஆன்மீக வழியில் கல்வியை கற்றுக்கொண்டால் எதிர்காலத்திலே வாழ்நாள் வெற்றி வீரர்களாக அவர்கள் இருப்பார்கள். பெரியவர்களை, பெற்றோர்களை நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போகாமல் இருக்கணும்னு நினச்சா குழந்தைகளை கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அப்போதான் அன்பு இருக்கும். குழந்தைகளுக்கு அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் நிறைய பொருளை கொடுத்து வளர்க்குறோம், என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அன்பையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி, குடும்பத்தினுடைய பெருமையும் சொல்லி வளர்க்க வேண்டும். இன்றைக்கு நிறைய இடத்துல சின்ன குழந்தையாக இருக்கிற போது அவர்களுக்கு பார்த்து பார்த்து அவர்களுக்கு பிடித்தமானது, அவர்களுக்கு நல்லதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்தோம். ஆனால் திருமணம்னு வர்றபோது நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கணும்னா அன்போடு பெற்றோர்கள் வளர்த்து வாருங்கள், ஆன்மீகத்தோடு வளர்த்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நம்முடைய உரையை இந்த பன்னீர் திருமறை மன்றம் தொடர்ந்து. ஐயா சொன்னாங்க தள்ளாத வயசுன்னு சொன்னாங்க. உங்கள் அனுபவம் தான் இவர்களுக்கெல்லாம் தேவை. நீங்கள் 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 வந்து நின்னாலே போதும். நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மேடையில் இருந்து அவர்களுக்கு இப்படிலாம் இருந்துக்கோங்கன்னு சொன்னாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக எத்தனை வயசு தள்ளாத வயதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக சுவாமி உங்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பார் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நம்முடைய உரையை நிறைவு செய்து கொடுக்கிறேன். திருச்சிற்றம்பலம் செங்கோலாதீனம் சன்னிதானம் அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள். செங்கல்லை கொடுத்து பாண்டிய மன்னனுக்கு தங்கக்கட்டிகளாக சிவபெருமான் கொடுப்பார். ஆனால் சிவபெருமானாகவே குருமார்களும் அதே செயலை செய்ததை நமக்கு நினைவு கூர்ந்தார்கள். தேவார திருப்புரை பாடல்களை எல்லாம் நாம் பாட வேண்டும், குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு அவற்றை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். உள்ளது தோன்றும் இல்லது தோன்றாது என்கின்ற சைவ சித்தாந்த சர்க்காரியவாதத்தையும் எடுத்து மிக அழகாக எல்லோரும் புரிகின்ற வண்ணமே சைவ சித்தாந்தத்தையும் எளிய முறையில் சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த நான்கு மார்க்கங்களை பற்றியும் கூறினார்கள். திருநீற்றினுடைய பெருமை அனுட்டானம் செய்ய வேண்டும், யார் யாரெல்லாம் எப்படி அனுட்டானம் செய்ய வேண்டும், தீட்சை பெற்றவர்கள் என்ற விளக்கத்தையும் கொடுத்தார்கள். குழந்தைகளிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், அன்பை சொல்லித்தர வேண்டும் என்று ஒரு அற்புதமான உரையை ஆற்றினார்கள். ஒரு முறை அவரிடத்திலே நான் செங்கோலாதீனத்தினுடைய ஒரு வரலாற்றை சுருக்கமாக எழுதி அச்சிட்டு அந்த ஆன்மீக கண்காட்சியிலே எழுத வேண்டும், வெளியிட வேண்டும் என்று சொன்னபோது சன்னிதானம் அவர்கள் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் எவ்வளவு உயரமான இடத்திலே இருந்தாலும் கூட எனக்கு அழகாக அதை அலைபேசியிலேயே அவர்கள் சொன்னார்கள். அவற்றை குறிப்பெடுத்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 நகல்கள் எடுத்து அந்த இந்து ஆன்மீக கண்காட்சியிலே அவற்றை வெளியிட்டோம். அடுத்ததாக நம்முடத்திலே அருளாசி வழங்குவதற்கு ஈரோடு சிவகிரி ஆதீனம் 75வது குருமுகா சன்னிதானம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தினந்தோறும் நித்திய சிவபூசை செய்கின்ற ஒரு ஆதீனம் ஈரோடு சிவகிரி ஆதீனம். ஆனால் நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை, அதனால் சன்னிதானம் அவர்களை அருளாசி வழங்க அன்போடு அனைவர் சார்பாகவும் வேண்டிக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.